ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு டெய்லி கொஸ்டின் சீரீஸில் நம்ம இந்தியன் பாலிட்டி வந்து ஃபண்டமென்டல் ரைட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முந்தின டாப்பிக்கான சிட்டிசன்ஷிப் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலனா மேலே ஐ பட்டன் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டுவெண்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த டாப்பிக்கோட வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸாக அவைலபிளாக இருக்குது ஸோ பார்ட் பார்ட்டாக வந்து உங்களுக்கு இதை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் அதை பார்க்கணுன்னா கீழே வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கு நீங்கள் அதில் இருந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் த இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அப்சல்யூட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோசபிள் இதில் வந்து எது வந்து ட்ரூ ஸோ ஆன்சர் வந்து டூ ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இன்ஃபோசபிள் அப்படின்றது ட்ரூ அடுத்து விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்த பார்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு ஆன்சர் வந்து பார்ட் த்ரீ அடுத்து ரைட் டூ ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ஸோ ப்ரைவசி ரீதியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த ஆர்டிகலுக்கு பிலாங்காக இருக்குது ஸோ பார்ட் த்ரீ ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் டுவெல் இருந்து தேர்ட்டி ஃபைவ் அடுத்து இன் விச் இயர் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஹேஸ் பின் அபாலிஷ் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸை வந்து அபாலிஷ் வந்து எந்த இயர் வந்து பண்ணாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் த ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன் ரேஸ் கேஸ் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் So answer on the article 15. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரபிக்கும் ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும் அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட் புக் பேக் கொஸ்டின் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர் நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஆகிடும் ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துக்க நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும் பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கார்டியன்னு யாரை சொல்கிறாங்க ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அடுத்த விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மென்ஷன் த அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஸோ அன்டச்சபிலிட்டியோட அபாலிஷன் பற்றி எந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஆர்டிகல் செவன்டீன் அடுத்து விச் ஆர்டிக்கல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் அபாலிஷன் ஆஃப் டைட்டில் ஸோ டைட்டில்ஸ் அபாலிஷன் பற்றி எந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்சர் வந்து ஆர்டிகல் எயிட்டீன் அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேரண்டி செவன் ஃப்ரீடம்ஸ் ஃபார் த சிட்டிசன் ஸோ எந்த ஆர்டிகல்ல சிட்டிசனுக்கு வந்து செவன் ஃப்ரீடம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேரண்டி பண்ணுது ஆர்டிகல் நைன்டீன் அடுத்து விச் ஆர்டிகல் சேஸ் தட் நோ சைல்ட் பிலோ த ஏஜ் ஆஃப் ஃபோர்டீன் இயர்ஸ் ஷேல் பி எம்ப்ளாய்ட் டு ஒர்க் இன் எனி ஃபேக்ட்ரிஸ் ஆர் இனி எனி அசாட்ரஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு ஸோ எந்த ஆர்டிக்கலில் பதினாலு வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்கள ஃபேக்ட்ரிஸ்லையோ எங்கேயுமே வந்துட்டு வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த டாபிக் பத்தின பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க அதுல உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தினா கம்ப்ளீட் டீடெயில் வந்து அந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் டீச் பண்ண அந்த வீடியோவை பாருங்க அதுல அந்த பிடிஎஃப் வச்சு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து விச் ஆர் த ஆர்டிகல்ஸ் கம்ஸ் அண்டர் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் பத்தி என்னென்ன ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஆன்சர் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரோஹிபிட் டிராஃபிக் இன் ஹியூமன் பீங்ஸ் அண்ட் ஃபோஸ்ட் லேபர் ஸோ ஆன்சர் வந்து ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் இன்க்ளூட் இன் ரைட் டு ஃப்ரீடம் ஸோ இதில் எதுலாம் வந்துட்டு ரைட் டு ஃப்ரீடமில் வந்து இன்க்ளூட் பண்ணலை So answer வந்து practice own religion and conserve own culture. அப்படின்றது include ஆகலை அடுத்து right to clean water is அ fundamental rights under the Indian constitution, dash. எந்த article படி right to clean water. அப்படின்றது இருக்குது Answer வந்து article 21. ஒன் அடுத்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் under article, டேஷ் ஸோ எந்த article படி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்றதே ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது ஆன்சர் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் ரிலேட்டட் டு த பேலன்ஸ் பிட்வீன் பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ இந்த எந்த கேஸில் வந்துட்டு பார்ட் த்ரீக்கும் பார்ட் ஃபோருக்கும் வந்துட்டு ஒரு பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத ரிலேட் பண்ணுற கேஸாக இருக்குது எதுனா மின்னர்வா மில் லிமிடெட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் எயிட்டி அடுத்து வாட் இஸ் த ஆர்டிக்கல் தேர்ட்டி ஃபோர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்ஸ் டு ஸோ தேர்ட்டி ஃபோரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸோ மார்டியல் லா வந்து ஃபோர்ஸில் இருக்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கு அடுத்து பை விச் அமெண்ட்மெண்ட் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஃபண்டமென்டல் ரைட்ஸ் ஸோ ஃபண்டமென்டல் ரைட்ஸ்லேருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத எப்போ வந்து ரிமூவ் பண்ணாங்க எந்த அமெண்ட்மெண்ட்டில் ரிமூவ் பண்ணாங்க அமெண்ட்மெண்ட் வந்து ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வித் சர்டைன் எக்ஸப்ஷன் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேன் பி சஸ்பெண்டட் டியூரிங் டேஷ் ஸோ எந்த எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சில எக்ஸப்ஷனோட சஸ்பெண்ட் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த எமர்ஜென்சினா நேஷனல் எமர்ஜென்சி ஸோ லாஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் கன்வெர்டட் ஆஸ் லீகல் ரைட்ஸ் ஸோ இங்கே கொடுத்துருக்கதில் எதை வந்து லீகல் ரைட்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க ஸோ எதுன்னு பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஸோ இதோட வந்துட்டு உங்களுக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்லேருந்து டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீ வீடியோ கோர்சஸ்லாம் வந்து பார்க்க மறந்துடாதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ